Hello everybody, this is Balaji, your CS instructor. So, control structure in the chapter, we have three statements. Sequential statement, branching statement and iterative statements. So, we have three statements. If we have extra statement, we have three statements. So, that is called a jump statement. So, what is jump statement? So we can say, without any condition, we want to transfer a program control, one part of a program to another, that use other statements, jump statements. So, based on a given condition, or a particular segment will be executed, or otherwise another segment will be executed, or loop will be terminated. Without any condition, we can transfer program control one part of a program to another. அப்படினு சொல்லிருக்கோம் சரிங்களா. So in the jump statement பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா there will be three jump statements are available. So first one பாத்தீங்க அப்படினா break statement. So second one பாத்தீங்க அப்படினா continue statement and then final one பாத்தீங்க அப்படினா pause னு சொல்லக்கூடிய ஒரு null statement. இந்த மூணு statements தான் நாம என்ன சொல்ல போறோம் அப்படினா jump statement சொல்ல போறோம் சரிங்களா. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது எது அப்படினா break statement. இந்த break statement எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா it will terminate the loop. சோ ஒரு loop ஓடிட்டு இருக்கு. சோ அந்த loop முடியறதுக்கு முன்னாடியே if we want to terminate a loop அப்படினா அதுக்கு என்ன statement யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா break statement. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இருந்தது அப்படினா 1 ல இருந்து 10 வரைக்கும் உங்ககிட்ட வந்துட்டு நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு statement எழுத சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி statement எழுதுவோம்? தெரியும். So 1 ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ள என்டர் ஆகும். அப்ப 1ங்கற மெசேஜ் ஸ்லாஷ் இருக்கும்போது நெக்ஸ்ட் லைன் வந்துரும். சோ அடுத்து என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? I equal to I plus 1 அப்படிங்கும்போது 1 plus 1 என்னவோ மறுபடியும் 2, 2 less than 10. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆகும்னா 10 வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சோ இப்போ இந்த லூப் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லூப்னுடைய ஆக்சுவல் அவுட்புட். இப்போ உங்ககிட்ட சொல்றாங்க இந்த லூப் முடியறதுக்கு முன்னாடியே இந்த லூப்பை வந்துட்டு நீங்க டெர்மினேட் பண்ணணும், லூப்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல சின்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இஃப் ஐ ஈக்குவல் டு 3 சரிங்களா. அப்படி இருந்தது அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 3. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் பிரேக். இப்ப என்ன எழுத போறோம் அப்படின்னம்னா அதே பிரிண்ட் தான் slash n i equal to loop more statement i equal to i plus 1. So இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கண்டிஷன் ட்ரூ அப்ப உள்ள என்டர் ஆகும், i ஓட வேல்யூ வந்து ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். சோ பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ அடுத்து வரும்போது 2 வரும், சோ 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ 3 வரும்போது பாருங்க, 3 வரும்போது என்ன ஆகுது, கண்டிஷன் ட்ரூ, லூப் குள்ள என்டர் ஆகும். இஃப் i ஓட வேல்யூ 3 ஆ இருக்கு ஈக்குவல் டு 3. அப்ப ஈக்குவல் டு 3 என்ன கொடுத்துருக்கேன், பிரேக் கொடுத்துருக்கேன். அப்ப பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த இன்டர்பிரேட்டர் பைத்தான் இன்டர்பிரேட்டர் ரீட் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிடும். அப்ப லூப் என்ன முடியல, இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதோட நமக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு பிரேக் த லூப் அப்படின்னா எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். சோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வெளியே வரோம் லூப் முடியறதுக்கு முன்னாடி. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரேக் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி எ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இப்ப கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான். சோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்டன் கண்டிஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணும். ஆனா அந்த ஒரு ஏரியா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இட்டரேஷனுக்கு லூப் ஃபோர்ஸ் பண்ணும் சரிங்களா. இப்ப நான் இந்த இடத்துல பிரேக்கு பதிலாக கண்டினியூ சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இதே எக்ஸாம்பிள் தான் i equal to 1.
output I equal to 1 less than or equal to 10 condition true whole enter ஆகும் if வந்து கிடையாது இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இத எக்ஸிக்யூட் பண்ணாம இத எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்ப 1 2 சோ 3 வரும்போது I வந்து 3 equal to 3 condition true அப்ப true அப்படிங்கும்போது if block எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப if blockல என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கு கண்டினியூ இருக்கு அப்ப இத ரீட் பண்ணும்போது இன்டர்ப்ரெட்டர் என்ன பண்ணும் அப்படினா இந்த கீழ வரக்கூடிய ஸ்டேட்மென்ட்ஸ் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாம லூப் அடுத்த இட்ரேஷனுக்கு கொண்டு போயிடும் அடுத்த இட்ரேஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணும் அப்ப ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்க இருந்து எங்க போயிடும் அப்படினா லூப் உடைய அடுத்த ஏரியா அப்ப அடுத்த ஏரியா இருந்து எங்க இருக்கு I equal to I plus 1 சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா I equal to I plus 1 போறோம் அப்ப 3 plus 1 என்னவா மாறிடும் 4 அப்ப திரும்ப இங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா 4 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூ அப்ப திரும்ப உள்ள வருவோம் 4 5 6 அப்ப எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் 10 3 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு ஏன் பிரிண்ட் ஆயிருக்கு என்ன செய்யாம இருக்கணும் அப்படின்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம் சோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது என்ன சொல்லியாச்சு அப்படின்னா நல் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா சார் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல அல்லது 3 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ டெஃபினிஷன்ஸ் வந்து கட்டாயம் படிச்சுக்கோங்க 5 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிள் வித் அவுட் புட்டோட நீங்க அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும் சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் சோ இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் மினிமம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் க்வெஸ்சன் ஆகுது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் ஆகுது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் ஆகுது சோ உங்களுக்கு வந்து வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சோ இந்த சாப்டர்ல வந்து சிம்பிளா நம்ம வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சோ இதுல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதையும் நீங்க விட்டுறக்கூடாது சோ ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சாப்டர் எது அப்படின்னா இதுதான் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கு சோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க அதை நீங்க செக் பண்ணி பாருங்க சோ அதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் அதை கிளாரிஃபை பண்றேன் நீங்க முதல்ல ப்ரோக்ராம் எடுத்து ட்ரை பண்ணுங்க சோ இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் ஒரு சிலருக்கு அசைன்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம் சோ கொஞ்சம் பேர் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க ஃபைல் இன்னும் எழுதாதவங்க அதை எழுதி எனக்கு அனுப்ப ட்ரை பண்ணுங்க சோ நாம வந்து புதுசா ஒரு லெசன்ல திரும்ப நம்ம பார்க்க போறோம் சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை மார்க் பண்ணி என்கிட்ட வந்து கேளுங்க சரிங்களா ஹெசிடேட் பண்ண வேண்டாம் சோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் டேக் கேர் பை பை